Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 phase transformer construction. ஓகேவா? 3 phase transformer ஓட கன்ஸ்ட்ரக்ஷனோ single phase transformer ஓட கன்ஸ்ட்ரக்ஷனோ ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இதுல வந்து ஒரே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் இங்கேயும் வந்துட்டு கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அதுதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். பட் அங்கே வந்து ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். பட் நார்மலாக நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் எண்டு ரிசீவிங் எண்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு 3 ஃபேஸ் வோல்டேஜஸ் தான் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் பண்ணுறோம். அதனால நம்ம வந்து 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது 3 ஃபேஸ் அப்படின்னா உண்டா இருக்கு இல்லையா, இதுதான் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி தான் இருக்கும். ஒரே கோர் எடுத்திருப்பாங்க, ஒரே கோரு. அந்த கோரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 3 ஃபேஸ், ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ். 3 லிம்ப்லேயும் 3 ஃபேஸ் ஃபைண்டிங். ப்ரைமரியில் 3 ஃபேஸ் ஃபைண்டிங், அதே மாதிரி செகண்டரிலையும் 3 ஃபேஸ் ஃபைண்டிங். ப்ரைமரி வந்து சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்கு, செகண்டரி வைண்டிங் வந்து லோடோட கனெக்ட் ஆகிருக்கு, சரியா? ஸோ அப்போ ஒரே கோரில் 3 ஃபேஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நார்மலாக முன்னாடியெல்லாம் வந்துட்டு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா 3 ஃபேஸ் சப்ளை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போது 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த 3 ஃபேஸ் வைண்டிங்கும் ஜென்ரலாக எப்படி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அதோட கோரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஃபேஸ்க்கும் ஒய் ஃபேஸ்க்கும் இடையில ஒரு 120 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒய்க்கும் பிக்கும் இடையில 120 டிகிரி ஆங்கிள் ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும். அண்ட் தென் பிக்கும் ஆருக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 120 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, 3 3 ஃபேஸ் வைண்டிங் வந்து எவ்ரி ஃபேஸஸ் வந்து 120 டிகிரிக்கு ஆங்கிளில் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த வைண்டிங்ஸ் பிளேஸ் பண்ணுறதுனால அந்த கோரும் அதே 120 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். இப்போ இந்த 3 ஃபேஸ் வைண்டிங்லேயும் ஃப்ளோக்குடைய கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர். ஆர் ஃபேஸில் ஃப்ளோக்குடைய கரண்ட்டு ஐஆர், ஒய் ஃபேஸில் ஐபி ஐஒய், பி ஃபேஸில் ஐபி. இந்த 3 கரண்ட்டையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் எல்லாமே இந்த எண்டில் வந்து ஆட் ஆகும். அப்போது 3 கரண்ட்டையும் ஆட் பண்ணால் ரிசல்டன்ட் வேல்யூ வந்து 0. அதே மாதிரி 3 ஃபேஸ் வைண்டிங்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளக்ஸ் ஏசியை பொறுத்த வரைக்கும் அல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு வந்து ஆர் ஃபேஸ் இப்படி ஒரு சைன் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், இதிலிருந்து 120 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் அடுத்து ஒய் ஃபேஸ் இருக்கும், சரியா? அதுலேருந்து 120 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் ஒய் ஃபேஸ் இருக்கு, ரைட்? அப்போ பி ஃபேஸ் எங்கே இருக்கும், இதிலிருந்து 120 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் பி ஃபேஸ் இருக்கு. எல்லா ஹைட்டு விட்த் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேமாக இருக்கும், சரியா? அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆர் ஃபேஸு, அண்ட் தென் ஒய் ஃபேஸு, அடுத்து வந்து பி ஃபேஸ். இந்த மாதிரி தான் 3 ஃபேஸ் வேவ் ஃபார்ம் வந்து போயிட்டு இருக்கும். இது 3 ஃபேஸ் கரண்ட்டு. அப்போ 3 ஃபேஸ் ஃப்ளக்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எவ்ரி இன்ஸ்டன்ட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் இந்த 3 ஃபேஸோட ஃப்ளக்ஸ் கரண்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த டைத்தில் கரண்ட் வந்து 0. அதே மாதிரி இதே பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் அந்த 3 ஃப்ளக்ஸையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரிசல்டன்ட் வேல்யூ வந்து 0 இருக்கும் 3 ஃபேஸில், ஓகேவா? எல்லா 3 ஃபேஸ் ஃப்ளக்ஸையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல 3 ஃப்ளக்ஸ் இருக்கு 3 ஃபேஸில், அந்த 3 ஃப்ளக்ஸையும் ஆட் பண்ணிட்டோம்னா ரிசல்டன்ட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0. இந்த 3 ஃபேஸ் சிஸ்டமில் நமக்கு 3 லெக் இருக்குன்னு சொன்னாமா, 3 லிம்ப் இருக்கு, லிம்ப் 1, லிம்ப் 2, லிம்ப் 3. 3 லிம்பில் என்ன பண்ணுறோம், ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸு, பி ஃபேஸ், 3 ஃபேஸ் வைண்டிங் வச்சுருக்கோமா. இதில் ஒரே ஒரு ஃபேஸ் வைண்டிங் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, சப்ளை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைத்தில் மற்ற 2 ஃபேஸும் என்னாகும், ரிட்டர்ன் பார்த்தா வந்து ஆக்ட் ஆகும், சரியா? எப்போதுமே வந்துட்டு ஒரு சர்க்கியூட் வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னா அதில் ஒரு எண்டு வந்து இன்னுன்னா இன்னொரு எண்டு வந்து அவுட்டாக இருக்கணும், சரியா? ஸோ அப்போது ஆர் ஃபேஸ் வந்து ஆக்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க, இன்புட் வருது அப்படின்னா அந்த டைத்தில் மற்ற 2 ஃபேஸ், 3 ஃபேஸ் இருக்குது இல்லையா, 3 மற்ற 2 ஃபேஸும் ரிட்டர்ன் பார்த்தா வந்து ஆக்ட் ஆகும், சரியா? மற்றபடி நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 டைப் இருக்குது, ஒன்று கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று செல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். அதே மாதிரி தான் சிங்கிள் ஃபேஸில் என்ன பார்த்தோமோ அதே தான். இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோர் வந்துட்டு லேமினேட்டட் கோர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். லேமினேட்டட் கோர் எதுக்காக அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் வரக்கூடிய கோரில் வரக்கூடிய எடி கரண்ட் லாஸை வந்து குறைக்கிறதுக்காக லேமினேட்டட் கோர் வந்து யூஸ் பண்ணுவோம், சரியா? ஓகே, மற்றபடி
அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மூணு லிம்பு. இந்த மூணு லிம்பை நம்ம வந்து அங்கே பார்த்தீங்கல்ல, மூணு இஐஎல் மூணு ஷேப்பில் வந்து நம்மளோட கோர் ஷீட்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த லேமினேட்டட் அதை வந்து லேமினேட் பண்ணி ஒரு கோர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம். சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்கும். பட் அங்கே ஒரு ஃபேஸு, இங்கே மூணு ஃபேஸு, எல்லா ஃபேஸும் ஒன்றுக்கு ஒன்று 120 degree ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் வந்து வச்சுருப்போம். ஓகே, ஒரு மூணு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல ஒரே ஒரு த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிற இடத்துல ஒரே ஒரு த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை கொண்டு போய் பிளேஸ் பண்ணிடலாம். அப்போ அது ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஸ்பேஸ் வந்து வெரி வெரி லோ. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா மூணு டிரான்ஸ்ஃபார்மர் தூக்குறதுக்கு இந்த ஒரு வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதோட காஸ்ட்டு வந்து லோவாக தான் இருக்கும். சரியா, மூணு த்ரீ யூனிட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது ஒரு சிங்கிள் யூனிட்டை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதெல்லாம் இதுக்கு அட்வான்டேஜஸ். பட் இதில் ஒரு மெயின் ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம், அதில் ஏதோ ஒரு ஃபேஸ் மட்டும் ஃபால்ட் ஆகிட்டு, ஒய் ஃபேஸ் மட்டும் ஃபால்ட் ஆகிட்டு அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்மரை மெயின்டெனன்ஸ் பண்ணணும், சர்வீஸ்க்கு எடுக்கணும். அப்போது சர்வீஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மரையும் எடுத்து தான் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு. அதே மூணு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபால்ட் தான், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் ரிமூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோ வோல்டேஜில் வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். சரியா, ஸோ கம்மியான லோட்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணி டூ ஃபேஸ் வைண்டிங்கை வச்சு நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். அப்படி அதாவது லோடை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், புதுசாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி நம்மளோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதில் வந்து ஒரு சின்ன ட்ராபேக். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். என்னென்ன அட்வான்டேஜஸ், அது வந்து லெஸ் ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணுது, அதோட வெயிட் கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு காஸ்ட் வந்து சேவ் ஆகுது, அட் த சேம் டைம் வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டை ஈஸியாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 mark question. அதே மாதிரி இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஏதோ ஒரு ஃபேஸில் வந்து ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட என்டையர் ஒர்க்கும் ஸ்டாப் ஆயிடும். அதே மூணு சிங்கிள் யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ஃபால்ட்டி டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் ஈஸியாக வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டூ ஃபேஸ் சப்ளையை வச்சு நம்மளோட ரெடியூஸ்டு லோடை அப்ளை பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாஸ் ரூமில் வந்து கேள்வி.